வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காரைக்குடி சாப்பாடு. இன்றைக்கி நம்ம டீ கடையிலலாம் செய்கிற போண்டா வீட்லேயே ரொம்ப சுலபமாக அதே டேஸ்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் மொதல் தடவை நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போண்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்க இஞ்சி, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பை ஒன்று பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம முன்னாடியே கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து, அது கூட அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம், தண்ணி சேர்க்காமல். ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி விடும், அதனால் முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோ இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாலே போதும். இப்போ நம்ம உருண்டைகள்லாம் பிடிச்சிடலாம். போண்டா செய்யும்போது எப்போவுமே டைட்டாக உருண்டை பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக உருண்டை பொல பொலன்னு இருக்கிற மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும், இல்லைனா உள்ளே மாவு அப்படியே இருந்துடும் நம்ம பொரிக்கும் போது. முதல்ல நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். ரெண்டு வெங்காயத்துக்கு இது மாதிரி ஏழு போண்டா இன்றைக்கி கிடச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம போண்டாவை பொரித்து எடுத்துடலாம். எல்லா போண்டாவையும் மொத்தமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிடக்கூடாது. ஒரு ரெண்டு இல்லை மூணு மட்டும் ஒரு நேரத்துக்கு போட்டு பொரித்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைனா வெளியில் மட்டும் கருகிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். இது மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் பொரிச்சுக்கலாம். போண்டா கொஞ்சமாக நிறம் மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம். இதோ இது மாதிரி அதோடய கலர் நல்லா மாறி வரும்போது நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், போண்டா நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற எல்லா போண்டா உருண்டையும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் ரொம்பவே அருமையாக போண்டா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பகுத்துண்டு பல்லையும் ரொம்புதல் நூலூர் தொகுத்த வச்சுள் எல்லாம் தலை. நன்றி.